ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். இந்த கிரேட்டோஸை பேஸ் பண்ணி காட் ஆஃப் வார் டிவி சீரிஸ் வரப்போகுது, ஒரு மூவி வரப்போகுது அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. இது உண்மையா, இதை பற்றி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எஸ் அது உண்மை தான். ஆக்சுவலாக நம்ம அமேசான் ப்ரைமில் பார்த்தீங்கன்னா இந்த காட் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு லைவ் ஆக்ஷன் டிவி சீரிஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணல, அதை பற்றின பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு, இப்போதைக்கு டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதுக்கான கம்ப்ளீட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணல. கிரேட்டோஸை பேஸ் பண்ணி இந்த காட் ஆஃப் வார் டிவி சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காஸ்டிங் ஒர்க்கை கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணலங்க. அண்ட் இந்த டிவி சீரிஸை நம்ம அமேசான் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே நம்ம சோனி பிக்சர்ஸ் அண்ட் ப்ளே ஸ்டேஷன் ப்ரொடக்ஷனும் இருக்காங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யாருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அமேசான் ப்ரைம் வீடியோவில் தான் இதை ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களது தான். ஸோ இந்த கிரேட்டோஸை பேஸ் பண்ணி காட் ஆஃப் வார் டிவி சீரிஸ் தான் வரப்போகுது, லைவ் ஆக்ஷன் டிவி சீரிஸ், இது மூவி கிடையாது. ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட். இதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த அப்டேட் கொடுத்தாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் இந்த டிவி சீரிஸில் கிரேட்டோஸ் அப்படிங்கிற கேரக்டருக்கு நம்ம டிராக்ஸ் ஆக்டர் பட்டிஸ்டா தான் கரெக்டான ஆளு அப்படின்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபேன் காஸ்டிங்காகவே உருவாக்கிட்டாங்க. ஆமாங்க, நிறைய பேர் பட்டிஸ்டா தான் கிரேட்டோஸ் ரோல் பண்ணணும், அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பி இதை பற்றி சோஷியல் மீடியாவில் அனல் பறக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒத்துக்கக்கூடாது. ஓகே, பட்டிஸ்டாவோட பாடி கிரேட்டோஸ்க்கு ஓரளவு மேட்ச் ஆகும், பட் அந்த ஆட்டிடியூட் கண்டிப்பாக நம்ம பட்டிஸ்டா கிட்ட இருக்காது. அந்த அளவுக்கு தெளிவாக இவரால் நடிக்க முடியுமான்னு தெரியல. இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமட்டேன்ங்க. பாடியும் இருக்கணும், பிளஸ் ஆட்டிடியூடும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் கிரேட்டோஸ் ரோலை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த டிவி சீரிஸை பற்றி ஃபர்தராக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம பட்டிஸ்டா கிரேட்டோஸ் ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு யாராவது இந்த கிரேட்டோஸ் ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸை வந்து கேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபேன் கேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் நடித்தா சூப்பராக இருக்கும், அவர் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இன் ஃபேக்ட் நம்ம ட்ரிபிள் எச் கூட இந்த கிரியேட்டிவ்ஸ் ரோல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. பிகாஸ் அவருக்கு அந்த மொட்டை தலை பிளஸ் அவரோட தாடிலாம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ்ஸ்க்கு இருக்க மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்புறாங்க. எஸ் ட்ரிபிள் எச்சோட பாடி அண்ட் அவருடைய ஃபேஸ் அண்ட் அவருடைய தாடி எல்லாமே கிரியேட்டிவ்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும், பட் ட்ரிபிள் எச்சுக்கு ஆக்டிங் அந்த அளவுக்கு வராது, சுத்தமாக வராது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நிறைய ஃபேன் காஸ்டிங் இருக்குங்க. இதுக்கான கம்ப்ளீட் டேட்டா எடுத்துட்டு ஒரு லிஸ்ட்டாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. Thank you guys, have a good day. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare starring. Hand me a drink cuz I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars, crashing in my car. Wake up in a bar, I'll be a superstar.